Hello students, we are going to see theorem 3.3. The statement is for a P, Q graph G, the following statements are equivalent. First statement is G is tree, then G is connected and Q is equal to P minus 1. And third one is G is acyclic and Q is equal to P minus 1. So, enna solano, or P, Q graph la, in the statements are equivalent statements. That is, என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஏ இம்ப்ளைஸ் பி, பி இம்ப்ளைஸ் சி அண்ட் சி இம்ப்ளைஸ் ஏ கண்டிஷன் சொல்லிட்டாலே இது மூணுமே ஈக்குவலண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகிடும். ஒன்று ட்ரீ இருந்தால் அந்த கிராஃப் கனெக்டடாக இருக்கும், அதோட எட்ஜஸ் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜின்றது ட்ரீயாக இருந்தால் ஜி வந்து அசைக்ளிக்காக இருக்கும், கியூஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னாக இருக்கும். ஜி வந்து கனெக்டடாக இருந்து கியூஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன் இருந்தாலும் ஜி வந்து அசைக்ளிக், கியூஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னுன்னு சொல்ல போகிறோம். ஸோ எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஸோ ஏ இம்ப்ளைஸ் பி இது ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பி இம்ப்ளைஸ் சி அண்ட் சி இம்ப்ளைஸ் ஏ சொல்லியாச்சுன்னா இந்த மூணுமே என்னவாயிடும், ஈக்குவலன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும், ஜி ஏ இம்ப்ளைஸ் பி சொல்கிறதுக்கு ஜி வந்து ட்ரீ அப்படின்னு எடுத்துகிட்டு என்ன சொல்ல போகிறோம், ஜி இஸ் கனெக்டட் அண்ட் கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஜி ட்ரீயாக இருந்தால் வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் ட்ரீ, இட் இஸ் அ கனெக்டட் அசைக்ளிக் கிராஃப். ஸோ ட்ரீ இஸ் அ கனெக்டட் அண்ட் அசைக்ளிக் கிராஃப். ஸோ ஜி பிகம் கனெக்டட். ஸோ சின்ஸ் ஜி இஸ் ட்ரீ, ஸோ ஏ இம்ப்ளைஸ் பி பார்ட் பார்க்குறோம். இப்போ சின்ஸ் ஜி இஸ் ட்ரீ, ஜியை ட்ரீன்னு எடுத்துகிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். ஸோ ஜி வந்து ட்ரீயாக இருந்தால் என்னவாயிடும், இது வந்து கனெக்டட் ஆகிடும். ஸோ இட் இஸ் கனெக்டட். ஸோ கனெக்டட் கேஸ் ப்ரூவ் ஆகிடுச்சு. என்ன ப்ரூஃப் பண்ணோம், கியூஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன் மட்டும் ப்ரூஃப் பண்ணோம். நம்ம கரோலரி 1.161.1 என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இஃப் அ கனெக்டட் கிராஃப் ஜி வித் பி கமா கியூ அட்ஸ் அ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் தென் கியூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னுன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு கனெக்டட் கிராஃப் எடுத்துட்டால் கியூ வந்து எப்படி இருக்கும், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இஃப் ஜி இஸ் அ கனெக்டட் பி கமா கியூ கிராஃப் தென் கியூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன். ஸோ கனெக்டட் கிராஃப் நம்மள்கிட்ட இருக்குது, அப்போ கியூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னு எழுதிடலாம் பை திஸ் கரோலரி. By the corollary 1.16.1, that is the last corollary we have seen in the unit 1. Unit 1 la paatha kadesi corollary idu da. We get q is greater than or equal to p minus 1. So appadina enna artho, q is equal to p minus 1 ah irukalam alladhu q is strictly greater than p minus 1 ah irukalam. So ipa if q is கிரேட்டர் தென் பி மைனஸ் ஒன்னா எதர் பியாக இருக்கலாம் அல்லது பிக்கு மேலே வேல்யூஸ் இருக்கலாம். இஃப் கியூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி, பிக்கு மேலே நம்ம வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா தியாரம் 1.6 அப்ளை பண்ணலாம். ஸோ 1.6 ஸ்டேட்மெண்ட் வந்து எ கனெக்டட் கிராஃப் கண்டெயின்ஸ் அ சைக்கிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ இதுக்குள்ளே என்ன வந்துடும், சைக்கிள் இருக்குதுன்னு வந்துடும். ஸோ ஜி கண்டெயின்ஸ் அ சைக்கிள் அப்படின்னு வந்துடும். பட் ஜி இஸ் அ ட்ரீ, ஆனால் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஜியை வந்து ட்ரீன்னு எடுத்துருக்கோம். ஸோ ட்ரீ கெனாட் கண்டெயின் அ சைக்கிள். ஸோ ஜி என்ன இருக்க முடியாது, சைக்கிள் இருக்க முடியாது, விச் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன் டு அவர் ஹைபோதசிஸ். ஸோ என்ன ஹைபோதசிஸ் வச்சுருக்கோம், ஜி வந்து ட்ரீ அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக கிடைக்குது, ஹென்ஸ் இந்த கேஸ் வந்து கிடையாது. அப்போ கியூஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பின்னு எடுத்தால் கிடையாது. ஸோ கியூ மஸ்ட் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ கியூ வந்து ஜி வந்து கனெக்டட்னு சொல்லணும் அண்ட் கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னுன்னு சொல்லணும். ஸோ ஜி கனெக்டட்னு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியாச்சு அண்ட் கியூ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன். திஸ் இஸ் ஏ இம்ப்ளைஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன பார்க்கணும், பி இம்ப்ளைஸ் சி பார்க்கணும். ஸோ பி என்ன எடுத்துக்கணும், ஜி இஸ் கனெக்டட் அண்ட் கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னுன்னு எடுத்துகிட்டு என்ன சொல்ல போகிறேன், ஜி இஸ் அசைக்ளிக். ஸோ ஜி இஸ் கனெக்டட், கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லணும், கனெக்டட் கிராஃப் எடுத்துகிட்டு அது அசைக்ளிக் கிராஃபாக இருக்கும், இந்த கண்டிஷனோடு இருந்துச்சு அப்படின்னா அது அசைக்ளிக்காக இருக்கும்னு சொல்லணும். ஸோ ஏ சைக்ளிக் மீன்ஸ் இட் ஹாஸ் நோ சைக்கிள்ஸ். ஸோ சைக்கிள்ஸ் இல்லாத கிராஃப்னு சொல்லணும். ஸோ எப்படி சொல்லலாம், ஸோ வி ஹாவ் டு ப்ரூவ் ஜி இஸ் அசைக்ளிக். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிட்டாலே போதும், ப்ரூஃப் இஸ் ஓவர், பி இம்ப்ளைஸ் சி பார்ட் ஓவர் ஆகிடும். ஓகேவா. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கான்ட்ரடிக்ஷனாக எடுத்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். சப்போஸ் so on the contrary we are taking, suppose
G has a cycle. So G contains a cycle. So cycle இருக்கு அப்படினா என்னவாகும்? So cycle இருந்துச்சுனா cycle-ல இருக்கிற ஒவ்வொரு எட்ஜுமே எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதை ரிமூவ் பண்ணாலுமே எப்படி தான் இருக்கும்? அந்த கிராஃப் கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணாலும் யூ வில் கெட் அ கனெக்டட் கிராஃப். ஸோ இஃப் இ இஸ் அன் எட்ஜ், ஸோ இப்போ இ வந்து ஒரு எட்ஜுன்னு எடுத்துக்கலாம் அந்த கிராஃபில். ஏன்னா ஜியில் சைக்கிள் இருக்குன்னு எடுத்துருக்கோம். ஸோ எட்ஜ் ஆஃப் த இந்த சைக்கிள்லே இருக்கிற மாதிரி இந்த எட்ஜை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைக்கிள்லேருந்து இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணாலும் அந்த கிராஃப் எப்படி தான் இருக்கும்? கனெக்டடாக தான் இருக்கும். ரைட்டா? இட்ஸ் அ சைக்கிள். ஸோ சைக்கிள்னால் ஸோ இப்போ யூ யூவி இஸ் த எட்ஜ் இன் த சைக்கிள். ஸோ ஏதோ ஒரு சைக்கிளில் இந்த யூவின்ற எட்ஜ் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டால் இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணாலும் இந்த கிராஃப் எப்படி தான் இருக்கும்? கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த எட்ஜை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஜி மைனஸ் இ இஸ் அ கனெக்டடு கிராஃப். ஸோ ஜி மைனஸ் இ பிகம் அ கனெக்டடு கிராஃப். எத்தனை வெர்டிசஸ் இருக்கும் ஜி மைனஸ் இயில்? ஸோ அதே நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் தான் இருக்கும். ஒரே ஒரு எட்ஜ் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஜி மைனஸ் இயில். நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் அதே தான் இருக்கும். ஸோ ஆன் பி வெர்டிசஸ், ஸோ கனெக்டட் கிராஃப் ஆன் அதே நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் பி. அண்டு கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ என்னவா மாறிடும்? எட்ஜஸ் வந்து ஒன்று கம்மியாகிடும். ஆல்ரெடி கியூ என்னதான் வச்சுருக்கோம்? கியூ இஸ் ஜி இஸ் கனெக்டட் அண்ட் கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னு தான் அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ ஜியில் எத்தனை எட்ஜஸ் இருந்துச்சு? பி மைனஸ் ஒன் எட்ஜஸ் தான் இருந்துச்சு. ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்ன்ற கண்டிஷன் தான் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு எட்ஜ் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இட் வில் பிகம் பி மைனஸ் டூ. ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கனெக்டடு கிராஃபாக இருந்தால் கரோலரி 1.16.1 படி என்ன இருக்கணும்? கியூ மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னாக இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் டூன்னு கிடைக்கிது. இஃப் ஜி இஸ் அ கனெக்டட் கிராஃப் தென் கியூ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கணும். ஆனால் இங்கே என்ன கிடைக்கிது நம்மளுக்கு? பி மைனஸ் டூ கிடைக்குது. ஸோ விச் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். ஸோ விச் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். எதுக்கு கான்ட்ரடிக்ஷன்? டு த கரோலரி ஸ்டேட்மெண்ட். ஸோ கரோலரி ஸ்டேட்மெண்ட் 1.16.1. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷனாகவே கிடைக்குது. ஸோ அப்போ ஜி எப்படி தான் இருக்கணும்? நம்ம என்ன எடுத்தோம் கான்ட்ரடிக்ஷன் வரத்துக்கு? ஜி கண்டென்ஸ் சைக்கிள்னு எடுத்தோம். ஸோ கண்டென்ஸ் சைக்கிள்னு எடுத்தால் நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷன் கண்டிஷன் கிடைக்குது. ஸோ ஜி மஸ்ட் நாட் பி கண்டென்ஸ் சைக்கிள். ஸோ கண்டிப்பாக சைக்கிள் அதில் இருக்காது. ஸோ ஜி இஸ் அ சைக்ளிக். கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? சைக்கிள் இல்லாமல் தான் இருக்கும். இட்ஸ் ஏ சைக்ளிக் கிராஃப். ஸோ ஆஸ் வெல் அஸ் அ கனெக்டட் கிராஃப். ஸோ இதான் சொல்லணும், ஜி இஸ் ஏ சைக்ளிங்னு ப்ரூஃப் பண்ணும். கான்ட்ரடிக்ஷனாக எடுத்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் பி இம்ப்ளைஸ் சி பார்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் இஸ் சி இம்ப்ளைஸ் ஏ. சி இம்ப்ளைஸ் ஏன்னா என்ன சொல்லணும்? ஸோ லாஸ்ட் கண்டிஷன் இஸ் ஜி இஸ் அசைக்ளிக் அண்ட் கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னு எடுத்துகிட்டு வி ஹாவ் டு சே ஜி இஸ் ட்ரீ. ஸோ ஜி ட்ரீனா ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் இருக்கணும். என்னென்ன கண்டிஷன் இருக்கணும்? ஜி மஸ்ட் பி ஏ கனெக்டட் கிராஃப் அண்ட் அசைக்ளிக் கிராஃப். ஸோ அசைக்ளிக் இங்கேயே சொல்லியாச்சு. அப்போ என்ன சொன்னால் போதும்? இப்போ கனெக்டட் அப்படின்னு சொன்னாவே போதும். இந்த கண்டிஷனை வச்சுட்டு நம்ம என்ன சொல்லணும்? ஜி வந்து கனெக்டட்னு சொன்னால் ஜி வந்து என்ன ஆகிடும்? ட்ரீன்னு மாறிடும். ஸோ வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் சி இம்ப்ளைஸ் ஏ. ஸோ சி இம்ப்ளைஸ் ஏ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அஸ்யூம் தட் ஜி இஸ் சைக்ளிக், ஏ சைக்ளிக். ஸோ ஏ சைக்ளிக் மீன்ஸ் வித்தவுட் சைக்கிள்ஸ். அண்ட் கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னுன்னு வச்சுட்டு வி ஹாவ் டு ப்ரூவ் ஜி இஸ் ட்ரீ. ஸோ ஜி என்ன சொல்லணும்? ட்ரீன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ நம்மள்ட்ட என்ன கண்டிஷன் இருக்குது? கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னுன்ற கண்டிஷன் இருக்குது. ஸோ சின்ஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன், வி ஹாவ் பை தியரம் 1.5. 1.5 ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இஃப் கியூ இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன் தென் எவ்ரி பி கமா கியூ கிராஃப் இஸ் எய்தர் கனெக்டட் ஆர் கண்டெயின்ஸ் அ சைக்கிள். ஸோ கியூ வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா, இங்கே இட் இஸ் ஈக்குவல் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன்னு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற கிராஃப் எப்படி இருக்கும்? எய்தர் கனெக்டட் கிராஃபாக இருக்கும் அல்லது சைக்கிளோடு இருக்கும் ஆர் கண்டென்ஸ் சைக்கிள்னு சொல்லி ஆல்ரெடி வி ஹாவ் ப்ரூவ்ட் இன் த தியாரம் 1.5. ஸோ ஜி மஸ்ட் பி, ஸோ பை தியாரம் 1.5 ஜி இஸ் எய்தர் கனெக்டட் ஆர் கண்டென்ஸ் சைக்கிள்னு சொல்லிடலாம்.
எது கனெக்டடாக இருக்கலாம் அல்லது சைக்கிளோடு இருக்கலாம். ஆனால் நம்ம அசம்ஷன் பண்ணி என்ன எடுத்திருக்கோம், ஜி இஸ் அசைக்ளிக். ஸோ பட் பை அவர் ஹைப்போதிசிஸ் வி ஹாவ் ஜி இஸ் அசைக்ளிக் கிராஃப். ஸோ அப்போ சைக்கிள் கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஜி மஸ்ட் பி எ கனெக்டடு கிராஃப். ஸோ அப்போ ஜி வந்து கனெக்டன்ற கண்டிஷன் வந்துருச்சு. அப்புறம் ஏ சைக்கிளிக் கண்டிஷன் ஆல்ரெடி இருக்குது நம்மளுக்கு. ஸோ இட் வில் பிகம் அ ட்ரீ. ஸோ பை ஹாவ் அ ஹைப்போதிசிஸ் G is acyclic. So G என்னது acyclic graph. So அப்போ cycle இல்லை, contains a cycle. இந்த condition இல்லைன்னா either or இந்த condition தான் இருக்கும். அப்போ எப்படி இருக்கும், ஸோ G is connected. So connected ஆக தான் இருக்கும். ஸோ G is connectedனா ஆல்ரெடி வி ஹாவ் இட் இஸ் அசைக்ளிக், அதான் அசம்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ G is acyclic connectedனா தட் இஸ் ட்ரீ. ஸோ G is a tree. So hence you will get GS a tree. So in the மூணு ஸ்டேட்மெண்ட்ஸே ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஏ இம்ப்ளைஸ் பி, பி இம்ப்ளைஸ் சி, அண்ட் சி இம்ப்ளைஸ் ஏ ப்ரூஃப் பண்ணியாச்சுன்னா இந்த மூணு கண்டிஷனுமே என்னவாயிடும், ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகிடும். இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ஸுமே என்னது, ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். தேங்க்யூ.